ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் இந்த வீடியோல அதை பத்தி பார்க்க போறேனா. இது என்னடா அந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ணுக்கு அந்த சோதனை. வெல்கம் பேக் டு ஃபன் வித் விஜே. மக்களே, இன்னைக்கு என்ன பார்க்கும்போது ஒரு புதுவிதமான ஒரு விஜே பார்க்கறதா தெரியும். தெரியுதா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? எனக்கு தெரியும் என்னத்த புதுவிதமா இருக்கு. டிடிஆர் மாதிரி ஒரு கோட்டை மாட்டிட்டு வந்திருக்கேன், அதுதானா அப்படிங்க கேக்குறீங்களா? எஸ், அதுதான். நானும் ரொம்ப நாளாக என்னோட ஆங்கரில் வந்து இந்த கோட்டை மாட்டி வச்சுட்டே இருப்பேன், எப்படா இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான நேரமே வரல. சரி, இன்னைக்கு தூக்கி போட்டு பார்ப்போம் அப்படின்னு தான் போட்டிருக்கேன். நல்லா இருக்கா? நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே. இந்த கோட்டை போட்டதுக்காகவே இன்னைக்கு வந்து ஒருத்தருடைய வாய்ஸ் பேச போறேன். யாரோட வாய்ஸ்னா நீங்களே கண்டுபிடிச்சோங்க. ஓகேவா? எல்லாருக்கும் வணக்கம். டாதா அவங்க சூர்யா. நீங்களாம் ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம், நீங்களும் விழலாம். 1 கோடி. ஒரு கோடிலாம் கிடையாது. சூரிய சார், ஒரு டைலாக் ஒன்று போயிடலாமா? ஓடுபீடோட உருபீடு உருப காத்திருக்குமா கொக்கு, எடவை பார்க்குறீங்க? சிங்கத்தை போட்டோவில் பார்த்துருப்ப, சிரிபாலை பார்த்துருப்ப, கூடில் பார்த்துருப்ப, ஏன் வேற கிட கூட பார்த்துருப்ப. இப்படி கம்பீரமாக உட்காந்து பார்த்துருக்கியா? ஓங்கி அடிச்சா ஓட்டுட்டு வெயிட்ரா? பார்க்குறியா பார்க்குறியா பார்க்குறியா? வாய்ஸே வரலடான்னுவீங்க. இப்போ பேசுகிற பாருங்க, இதில் கண்டிப்பாக வாய்ஸ் வரும். எங்கப்போ சொல்லியிருக்கார், தண்டபிக்கைக்கும் தலகடத்துக்கும் ஒரு டூலளவு தான் வித்தியாசம். எடால் முடிக்கிறது தண்டபிக்கை, எடால் மட்டும்தான் இருக்கிறது தலகடம். தண்டபிக்கையோடு இருக்க தலகடம் வேணாம். இடம் தண்டபிக்கை வந்து நம்மளை வளர்த்துவிடும், தலகடம் நம்மளை வந்து அழிச்சிடும். ஸோ தலகடம் வேணாம். நல்லா இருந்துச்சா? சரி, ஓகே. இன்னைக்கு வந்து என்ன நாள்? இன்னைக்கு சண்டே, லீவ் நாள், விடுமுறை நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். எதுக்கு சண்டே அப்படின்னு ஒரு பேர் வந்து அப்படின்னு தெரியுமா? நீங்கள் திரு திருன்னு முழிப்பீங்க, அதனால நானே சொல்லிடுறேன். ஓகேவா? சண்டே அப்படின்னு எதுக்கு வந்துச்சுன்னா, சண்டே பார்த்தீங்கன்னா ஹாலிடே அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், விடுமுறை நாள். ஓகேவா? ஸோ இந்த விடுமுறை நாளில் கணவன் மனைவி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், இவங்க எல்லாமே வந்து வீட்டில் இருப்பாங்க. அப்படி வீட்டில் இருக்கும்போது நீ தாண்டா சமைக்கணும், நீ தாண்டி சமைக்கணும், நீ தாண்டா வீட்டை கூடணும், நீ தாண்டா வீட்டை கூடணும், நீ தாண்டி பாத்திரத்தை கழுவணும், நீ தாண்டா பாத்திரத்தை கழுவணும், நீ தாண்டா டி டாடி அப்படின்ட்டு வந்து சரி சண்டை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கும். ஸோ சண்டேல, சாரி, அது வந்து சண்டேலாம் கிடையாது. அப்போ இந்த மாதிரி நாளில் வந்து சண்டை நிறைய வளர்றதுனால தான் இந்த சண்டையை சண்டேவை மாற்றிட்டாங்க. எப்படி இருக்கு? இதுக்கு தான் ஊருக்குள்ள ஆளினால் விஜே அப்படின்ட்டு என்ன மாதிரி ஒரு ஆள் தேவை. சரி, ஓகே மக்களே, இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, ரீல்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸுன்ற பேரில் நிறையா பேர் வந்து அப்படி இப்படின்னு பண்ணி வைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எடுத்து போட்டு நம்ம பாராட்டலாம். நான் வந்து ட்ரோல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ட்ரோல் பண்ணலாம் வராது, நான் பாராட்டலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெந்து தணிந்தது காடு, இப்போ ஹாப்பி பர்த்டே பாடு அப்படியே. நீ இல்லை ஓடு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆருடைய தீவிரமான ரசிகர். ஸோ நம்ம டிஆரோட வந்து சேர்ந்து சேர்ந்து இந்த மாதிரி ரைமிங் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கூல் சுரேஷ் அண்ணன், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? போதுண்ண ரைமிங்லாம். அழகான இடம் வேண்டுமா? உனக்கு ஒரு அழகான இடம் நான் சொல்கிறேன், எங்கே தெரியுமா? மனுஷங்களே இல்லாத ஒரு இடம். அந்த இடம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருமே லைக் பண்ணுவாங்க. எங்கன்னா நிலா. நிலா எல்லாருக்கும் பிடிக்கல. நீ என்ன பண்ணு, நிலாவுக்கு போயிட்டு அழகான இடம் வேண்டும் அங்கே பாய் விரித்து படுத்துக்கோ, உனக்கு ஒரு தொந்தரவும் கிடையாது. அந்த அழகான இடம் அதுதான். போறியா? இது தள்ளி நிக்கணுமா? ஏ பொண்ணு, நீ போட்டிருக்கிறது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, நான் போட்டிருக்கிறது பிளாக் கலர் ட்ரெஸ்ஸு, நம்ம பிளாக் பிளாக் மேட்ச் ஆகிட்டு இருக்கோம். என்ன, நீ மதுரையா? நானும் மதுரைக்காரன் தாண்டா. இல்லை, நானும் மதுரைக்காரன் தாண்டி. இல்லை, நான் வந்து தர்மபுரிக்காரன். ஐயா சாமி, எப்பா சாமி, இதுக்கு என்ன கவுண்டர் கொடுக்குறதுடா சாமி? நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ்ட். நெக்ஸ்ட். இந்த வீடியோ பார்க்கும்போது என்னை அறியாமலே சிரிப்பு பொங்கி பொத்துக்கிட்டு வருகிறது.
ஏய் குரங்க அந்த பிள்ளை பாட்டுக்கு சாப்பாட்டுக்கோ பிரேயரை முடிச்சுட்டோ எதுக்கோ லைன்ல நின்றுட்டு இருக்குது, சிவனே நின்றுட்டு இருக்குது, அதுகிட்ட போயிட்டு ஜம்ப் அடிச்சு எட்டி உதைக்கிற குரங்கு உதச்சு உதச்சு அந்த பாப்பா வந்து கீழே விழுந்து போச்சு. வெரி பாவம். எனக்கு தெரிஞ்சு என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கு முன்னாடி நாள் இது வந்து ஸ்டோரி ரிவைண்ட் பண்ணி முன்னாடி போங்க, அந்த குரங்கு வந்து காம்பவுண்ட் மாதிரி இப்படி உட்காந்துருக்கும். அந்த பொண்ணு வந்துட்டு எதனா பாட்டி கடை வச்சிருப்பாங்க இல்லையா, வாங்கி சாப்பிட்டுருந்துருக்கும், கொய்யாக்காவோ மாங்காவோ வாங்கி சாப்பிட்ருக்கோம். குரங்கு வந்துட்டு இப்படி கேட்டிருக்கோம், அந்த பொண்ணு வந்து போ தரமாட்டா அப்படின்னு இருக்கும். அந்த ஒரு வெறியில் தான் இப்படி ஜம்ப் அடிச்சு அந்த பாப்பா எட்டி வச்சிருக்குது. அதனால குரங்குல என்ன கேட்டால் கொடுத்துருங்க ஓகேவா. பாருங்க இதோட ஆரம்ப விலை 10 பைசா, வெறும் 10 பைசா. ஐயோ இந்த நேரம் பார்த்துட்டு என் பாக்கெட்டில் 10 பைசா? இங்கே பாக்கெட்டே இல்லை. நான் வேணும்னா கூகுள் பே பண்ணவா? மொபைல் கடையில் வேலை செய்கிறீங்களா? எச்எஸ்மி மஞ்ச காட்டு மைனா. உங்கள் கடையில் ஒன் ப்ளஸ் ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்கா? உங்ககிட்ட ப்ளூடூத் ஹெட்ஃபோன் இருக்கான் தானே கேட்டேன். ஏதோ நான் வந்து உன்னை கட்டிக்கிறேன்னு சொல்லி கேட்ட மாதிரி வெக்க வேற. நான் வெக்கப்பட்டா அப்புறம் கமெண்ட்ல எல்லாம் திட்டுவாங்க, ஏன்டா வெக்கப்பட்டு தொலைகிறேன்ட்டு. அட போமாங்கிட்டு என்னடா அந்த பொண்ணு கண்ணத்துல அறையுது, நீ வந்துட்டு எனக்கு ஒன் பாத்ரூம் போதுன்னு கேட்டுட்டு இருக்க. ஓ அப்படின்னு சொல்றியா? என்ன பண்ற பண்ணு பாக்கலாம். என்னம்மா நீங்க இப்படி இருக்கீங்களேம்மா? ஏம்மா அந்த பையன் வந்துட்டு எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்களை லவ் பண்ணுறேன், ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஓங்கி பலார்னு அரைஞ்சி போட்டு அவன் அப்படி அப்படி கொஞ்சம் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி காட்டின உடனே உள்ளுக்குள்ள பச்சை குத்திருக்கானோ, பச்சை சிகப்பு மஞ்சள் அப்படின்லாம். ஏன்டா இப்படி இருக்கீங்க? ஏன்டா இப்போ லவ் பண்ணும்போது பச்சை சிகப்புன்னு குத்துறீங்க? எனக்கு தெரிஞ்சு பசங்க தான் வந்து பொண்ணு பேர்லாம் பச்சை குத்தி பார்த்துருக்கேன், அப்புறம் வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிடாத, ஏன் பொண்ணுலாம் வந்து பையனோட பேரை குத்துதில்லை அப்படின்ட்டு. லவ் பண்ணும்போது எனக்கு தெரிஞ்சு பொண்ணுங்க குத்தி நான் பார்க்கல, அப்படி ஆனால் குத்திருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து வந்தே மாதரம். என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே வந்து அந்த பொண்ணு பேர்லாம் குத்திருப்பானுங்க, அந்த பொண்ணு வந்து வேற ஒருத்தனை கூட்டு ஓடி போயிடும், சரி வேற ஒருத்தன் கூட கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். அதுக்கப்புறம் அந்த பச்சை குத்தந்து வந்துட்டு திருப்பும் கப்ப அழிச்சிட்டு வருவானுங்க, அதுதான் ஹைலைட்டாக இருக்கும். அதனால் இந்த பச்சை குத்துறது, மஞ்சள் குத்துறது, சிவப்பு குத்துறதெல்லாம் கல்யாணத்துக்கு மோடி பண்ணாதீங்க. கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கஜினி சூர்யா மாதிரி உடம்பு ஃபுல்லாக உங்கள் ஒய்ஃபரே எழுதி வச்சுக்குவாங்க ஓகேவா. அதே மாதிரி பசங்க வந்து எதனா ஐ லவ்னு சொன்னால் ஏற்றுக்காங்கம்மா, பச்சை குச்சி வரதான் நான் ஏற்று பண்ணிட்டு இப்படி எகிரி குரங்கு மாதிரி அவன் மடியில் உட்காருது பாரு. அதனால் நார்மலாக வந்துட்டு எஸ்எஸ்மி கேர்ள்ஸ் ஐ லவ் யூ எப்படின்ட்டு என்ன ப்ரொபோஸ் பண்ணால் கீழே கமெண்ட்லேயே வந்துட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்லாம் சொல்லுங்கள் ஓகேவா. என்ன வாய்ஸ் மட்டும் தான் வருது, ஆளே காணோம். எங்க அந்த சத்யமூர்த்தி ஐபிஎஸ்? கொஞ்சம் வாங்க பார்க்கலாம். இந்தியன் போலீஸ் சர்வீஸ் பேட்ச் 57. ஓ மை காட், கேமராவே கேப்சர் பண்ண முடியாத அளவுக்கு ஸ்பீடா இருக்கானே. எனக்கு தெரிஞ்சவன் ஒன்னாம் நம்பர் பைத்தியமா தான் இருப்பா நினைக்கிறேன். ஏன்னா குடுக்குற கடவுள் கூரையை பிச்சுட்டு கொடுப்பான்ற மாதிரி மேலேருந்து வந்த திடீர்னு வாயிலிருந்து புகைய விட்ட ஜாக்கி சான் மாதிரும் பண்ண, ஒரு பக்கம் ஜாக்கி சான் மாதிரி பண்ணால் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பைத்தியம் மாதிரி பண்ணால் எனக்கு தெரிஞ்ச ஒரு முழு பைத்தியம் தான் நினைக்கிறேன். ஆனால் கூறு கட்ட குக்கர் மண்டையா, ஓடி போயிருவனுங்க பைத்தியம் சிப்பேரா. பெரிய கிம்பல் 400 ரூபாய் பிரியாணி காந்தி. போயிட்டானுங்களா? அடே எதுக்குடா அப்படி கத்துறீங்க காது ஜவு கிளியர் மாதிரி? 2000 ரூபா கேமரா, ஒரு தட்டு, ஒரு சட்டி இப்படின்னு சொன்னா என்னடா 2000? லூசு பக்கி பயலகளா இருங்கடா, எங்க ஊர்ல போயிட்டு நானும் இருக்கிற வாண்டு எல்லாத்தையும் கூட்டு போயிட்டு இப்படி வயல் விட்டு கத்த வைக்கிறேன், அப்புறம் தெரியும் உங்களுக்கு. கண் கலங்காம வச்சு பாத்துக்க, பையன் மட்டும்தான் சொல்லுவாங்க, பொண்ணுங்க சொல்லக்கூடாதா? கண்டிப்பா பொண்ணுங்களும் சொல்லாங்க. ஒரு நிமிஷம், பொண்ணுங்களும் சொல்லாங்க, சொல்லுங்க. என்ன புரிஞ்சுக்க ஒருத்தன் உலகத்துல எங்கேயோ இருப்பான், ஆனா உன்ன புரிஞ்சுக்கிட்ட ஒரே பொண்ணு நானா தான் இருப்பேன். அப்படியா? எனக்கு தெரிஞ்சு
இப்படி ஒரு உருட்டை யாருமே உருட்ட முடியாது. அது எப்படி கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மனசாட்சியும் இல்லாமல் இப்படிலாம் உருட்டுறீங்க? ஆனால் நல்லா நடிக்கிறமா நீ? தமிழ் சினிமா கிடையாது, தாய்லாந்து சினிமாலேயும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும். ட்ரை பண்ணு. லூசு பண்ணு, லூசு பண்ணு, லூசு பண்ணு. உங்களுக்குள்ள கோடு வேடு என்னங்கறத கமெண்ட் பண்றீங்க. அடே வெட்டிக்கிளி வாயா, இதுக்கு பேர் கோடு வேடு இல்ல. அவங்க அப்பா அம்மா கிட்ட இருந்து அவ எஸ்கேப் ஆகிறதுக்கு அது மாதிரி தான் டி டின்னு சொல்லுவா. வாங்கட்டு மட்டும் கிடையாது, அவ பேசுற எல்லாத்தையுமே இப்படி டி டி சொல்லி தான் பேசுவா. இது வந்து உனக்கு ஃபியூச்சர்ல ஊதுற அபாய சங்கு. ஓப்பனா இருக்கணும் பொண்ணுங்க. அப்பா அம்மா பக்கத்துல தான் என்ன சொல்டா, விஜய் நல்லா இருக்கியாடா, ஆ ஓகேடா, ஓகேடா டார்லிங் செல்லம், ஆ ஓகே பாய்டா, லவ் யூடா, அப்படி தைரியமா சொல்லணும். அதுதான் வந்து ஒரு நல்ல பொண்ணுக்கு அழகு. திருட்டு தருமா ஏன் டாடா டிடின்றது கோடு வேடா? வந்துட்டான் வேற கண்ணாடியை போட்டுக்கிட்டு போறாங்கட்டு. எதுக்கு கையில குத்திக்கிற? ஒரு கத்தி எடுத்துட்டு அப்படியே குத்திக்கிட்டீங்கன்னா உண்மையவே செத்துடலாம். ஏன்டா இப்படி வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க? போங்கடா டே. நீங்க பொறுமையா யோசிச்சு பேச சொல்றீங்க. நாங்க நாய் மாதிரி நாக்கு தொங்க போட்டு உட்காந்துருக்கோம். நாய் குடம் வந்து மார்கழி மாசத்துல தான் அழையும். ஆனா நீ வருஷம் புல்லா இதுக்காகவே மேட்டருக்காகவே அழையிற நீ ஆம்பளை ஐட். நண்பர்களே, இந்த கருத்தை நான் சொல்லானுந்தேன். நான் சொல்றதை விட அவன் சொன்னா நல்லா இருக்கும்னு தெரியும், அதனால தான் சொல்ல சொன்னேன். ஓகேவா? ரொம்ப நாள் ஆச்சு இல்ல காத்து அறுப்பு மிமிக்ரி பண்ணி. சரி ஓகே. இரவும் வருது பகலும் வருது எனக்கு தெரியல. தெரியலன்னா போயிட்டு நல்ல ஒரு கண்டக்டர் பார்த்து கண்ணை செக் பண்றா. இரவு வருது பகல் வருது ரெண்டுமே தெரியல, என்ன பண்றது? ஒண்ணு சாயந்தரத்துல கண்ணு தெரியல, மாலை கண்ணும் சொல்லலாம். பகலையும் கண்ணு தெரியல, நைட்லயும் கண்ணு தெரியலன்னா கண்ணு அவ்வளவுதான் பியூஸ் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிட்டு ஒரு நல்ல கண்டக்டரை பார்த்து கண்ணை செக் பண்ணு. தீபாலி ஆர் பேசாக்கா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஏதோ ஸ்ட்ரா போட்டு உருகிற மாதிரி உறிஞ்சிட்டு இருக்காங்க. அது பிரச்சனை கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி ஒருத்தன் அப்படி கேமரா எடுத்துருந்துப்பான்ல, அவங்களுடைய ஃபீலிங் எப்படி இருந்திருக்கும்? ரொம்ப கஷ்டம்டா. ஏன்டா இப்படி பண்ணி தொலைறீங்க? பேயில போவா? அப்புறம் ஊரெல்லாம் என்ன பொட்டகுமாரனு கூப்பிடுறதுக்கா? இப்ப மட்டும் என்ன மைசூர் மகாராஜனா கூப்பிடுறாங்க? ஆட போறாங்கட்டு இவன் வேற நேரங்காலம் புரியாம காமெடி பண்ணிக்கிட்டு. ஏன்டா இப்படிங்கிற? என்ன மதிக்கணும் சொல்லு. நான் கூட அங்க வாய் வழிக்கு கத்திட்டு இருக்கேன். ஏன்னா மதிக்கிறீங்களா? மதிச்சு ஏன்னா வீடியோ ஷேர் பண்றீங்களா? ஏதாவது லைக் பண்றீங்களா? கமெண்ட் பண்றீங்களா? ஒண்ணுமே பண்றது இல்ல. அதெல்லாம் பண்றீங்களா? பண்றவங்களுக்கு வந்து உங்க தமிழை நான் டெஸ்ட் பண்றேன். ஒரு கேள்வி கேக்கட்டுமா? இவங்க பெரிய டீச்சர், கேள்வி கேக்குறான். கேள்வி ஆட போமாங்கிட்டு என்கிட்ட வந்துட்டு தமிழை டெஸ்ட் பண்றேன், இங்கிலீஷை டெஸ்ட் பண்றேன்ட்டு போய் வேற கிட்ட டெஸ்ட் பண்ணு. நானே அந்த கோட்டை போட்டுட்டு உள்ளலாம் வேகு மக்களுக்கு தெரியாம அந்த கோட்டை போட்டுட்டேன். சென்னை இஸ் வெரி ஹாட், தெரியும் இல்ல? ஹாட்டு மச்சி ஹாட்டு. நீ காட்டு மச்சி காட்டு, எதை காட்டுறது? சரி ஓகே, இப்படிதான் காட்டணும். வீடியோ லைக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காய்ஸ் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிட்டு நம்ம ஊர் பசங்க யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து இதை இங்கே தான் இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணி அதுலேயும் சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறுவது இட்ஸ் மீ விஜே. Bye.